அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆவணி மாதம் முதல் சுப முகூர்த்த தினம் என்பதால் திருமண ஜோடிகள் குவிந்து 100க்கும் மேற்பட்டோரின் திருமணங்கள் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் சாயர்புரத்தில் போதை விழிப்புணர்வு மற்றும் 77வது சுதந்திர தின விழா சிறப்பு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. திருச்செந்தூரில் ஆக்கிரமிப்பில் இருந்த ஆதிதிராவிட நலச்சங்கத்தின் பட்டா நிலம் மீட்டு தரப்படும் என மாவட்ட ஆட்சியர் செந்தில் ராஜ் தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆவணி மாதம் முதல் சுப முகூர்த்த தினம் என்பதால் திருமண ஜோடிகள் குவிந்து 100க்கும் மேற்பட்டோரின் திருமணங்கள் நடைபெற்றது. ஆறு படை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலானது சிறந்த பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது. மேலும் கடற்கரை அருகில் அமைந்திருப்பதால் திருவிழா காலங்களில் தவிர்த்து நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்து செல்கின்றனர். மேலும் அரசியல் கட்சி பிரமுகர்கள், முக்கிய பிரமுகர்கள், சினிமா பிரபலங்கள் சுவாமி தரிசனம் செய்வதால் கோவில் வரும் பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் இன்று அதிகாலை 4 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டது. 4:30 மணிக்கு விஸ்வரூப, இந்நிலையில் இன்று அதிகாலை 4 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டது. 4:30 மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும் 6 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகம் மற்ற கால பூஜைகள் வழக்கம் போல் நடைபெற்று வருகிறது. மேலும் இன்று ஆவணி மாத சுப முகூர்த்த தினம் என்பதால் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதாலும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து திருமண ஜோடிகள் பக்தர்கள் குவிந்தனர். இதனால் கோவில் வளாகம் திருவிழா கோலம் போல் காட்சியளித்தது. இன்று 100க்கும் மேற்பட்ட திருமணங்களும் நடைபெற்றது. அதிகாலை முதலே கோவிலில் குவிந்த பக்தர்கள் கடல் மற்றும் நாழிக்கிணறு புனித தீர்த்த தலத்தில் நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் சாயர்புரத்தில் போதை விழிப்புணர்வு மற்றும் 77வது சுதந்திர தின விழா சிறப்பு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் சாயர்புரத்தில் ஈசி ஃபிட்னஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் நடைபெற்ற போதை விழிப்புணர்வு மற்றும் 77வது சுதந்திர தின விழா சிறப்பு மாரத்தான் போட்டி சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்றது. 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற மாரத்தான் போட்டிகள் பெண்களுக்கான பிரிவில் முதல் 3 இடங்களை கனகலட்சுமி, சங்கீதா மகாலட்சுமி ஆகியோர் பிடித்தனர். ஆண்களுக்கான பிரிவில் முதல் 3 இடங்களில் பசுபதி, அஜித்குமார், பார்வதிநாதன் ஆகியோர் பிடித்தனர். வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்பு விழாவில் ஸ்ரீ வைகுண்டம் டிஎஸ்பி மாயவன் தலைமை தாங்கி பரிசுகளை வழங்கினார். இதைத் தொடர்ந்து 77வது சுதந்திர தின விழாவை நினைவு கூறும் விதமாக கரத்தி மாஸ்டர் இமானுவேல் வயிற்றில் 77 முறை இளைஞர்கள் நடந்து சென்றனர். பின்னர் கரத்தி மாஸ்டர் ஜெயக்குமார் தனது வயிற்றில் 9 பாறாங்கல்லை சம்பட்டியால் உடைத்து போதை விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். பரிசளிப்பு விழாவின் முடிவில் மாரத்தான் போட்டியில் பங்கேற்ற அனைவரும் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு உறுதிமொழியை எடுத்துக்கொண்டனர். சாதனை மாணவர்களை அரசு துறைகளில் பணியாற்றி வருகிறார்கள். இவர்களை உருவாக்கி வரும் அருமையான மாஸ்டர் ஏ இமானுவேல் அவர்கள் முன்னாடி நிற்கிறாங்க. தயவுசெய்து உட்காருங்க, எல்லாருக்கும் தெரியணும், யாருமே பார்க்க முடியல. முன்னாடி இருக்கிறவங்க தயவுசெய்து உட்காருங்க, முன்னாடி நிற்கிறவங்க தயவுசெய்து உட்காருங்க. மீடியா கொஞ்சம் சைடில் நின்னுக்கங்க. தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன். நான் போதை பழக்கத்திற்கு அடிமையாக மாட்டேன். குடும்பத்தினரையும் என் நண்பர்களையும்
போதை பழக்கத்திற்கு தடுத்து அவர்களுக்கு அறிவுரை வழங்குவேன். போதை பழக்கத்திற்கு உள்ளானவர்களை அவர்களை மகிமைப்படுத்துவேன். திருச்செந்தூரில் ஆக்கிரமிப்பில் இருந்த ஆதிதிராவிட நலசங்கத்தின் பட்டா நிலம் மீட்டு தரப்படும் என மாவட்ட ஆட்சியர் செந்தில் ராஜ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், திருச்செந்தூர் கோட்டம், திருச்செந்தூர் வட்டம், கீழ் திருச்செந்தூர் கிராமம், புலையின் 259A/5A, 259A/6B, 260A/2 ஆகிய புல எண்களின் ஆதிதிராவிட நலசங்கம் பெயரில் 74 சென்ட் நிலத்திற்கு பட்டா வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலத்தை தனியார் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாகவும் அதனை மீட்கக் கோரியும் ஆதிதிராவிட நலசங்கம் சார்பில் உண்ணாவிரதம் நடைபெற்றது. இதற்கு சுமூக தீர்வு காணும் பொருட்டு திருச்செந்தூர் வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் சமாதான கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் நில அளவர்களை கொண்டு அளவீடு மேற்கொண்டு அதன் பின்னர் பூமியில் இருக்கும் நிலப்பரப்பின் அடிப்படையில் தீர்வு காணப்படும் என தீர்மானிக்கப்பட்டது. மேலும் இந்த முடிவுகள் அனைவராலும் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு உண்ணாவிரதம் கைவிடப்பட்டுள்ளது என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். சாத்தான்குளம் அருகில் உள்ள முதலூர் பகுதியில் சாலையின் இருபுறமும் பள்ளங்களை சரி செய்ய கோரி திருச்செந்தூர் கோவில் அறங்காவலர் குழு தலைவர் அருள்முருகன் விடுத்த கோரிக்கையை ஏற்று உடனடியாக நடவடிக்கை எடுத்த மாவட்ட ஆட்சியருக்கு பொதுமக்களும் வாகன ஓட்டுநர்களும் பாராட்டு தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள முதலூர் பகுதியில் ஊர் நடுவே உள்ள பிரதான சாலையின் இருபுறமும் பள்ளங்களாக இருந்தது. இதனால் இருசக்கர வாகனத்தில் செல்வோரும் கனரக வாகனங்களில் செல்வோரும் சாலையில் எதிரே வரும் வாகனத்திற்கு வழிவிட முடியாமலும் சிரமத்திற்கு ஆளாகி வந்தனர். இதனால் அடிக்கடி விபத்துகளும் ஏற்பட்டு வந்த நிலையில் கடந்த 14ஆம் தேதி முதலூரில் அடையாள் ராஜரத்தினம் நாடார் அறக்கட்டளை சார்பில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த கலெக்டர் செந்திராஜிடம் முதலூர் சாலையின் இருபுறமும் ஏற்பட்டுள்ள பள்ளங்களை சரி செய்ய வேண்டும் என திருச்செந்தூர் கோவில் அறங்காவலர் குழு தலைவர் அருள்முருகன் கோரிக்கை விடுத்தார். இந்த நிலையில் முதலூர் சாலையில் இருபுறமும் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் சரல் மண்களை கொட்டி பள்ளங்களை சரி செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளை முதலூர் ஊராட்சி மன்ற தலைவர் பொன் முருகேசன் பார்வையிட்டார். இந்நிலையில் நீண்ட காலமாக வாகன ஓட்டுநர்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தி வந்த முதலூர் சாலையின் இருபுறமும் இருந்த பள்ளத்தை சரி செய்ய உடனடியாக நடவடிக்கை எடுத்த மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜுக்கும் வாகன ஓட்டுநர்களின் கோரிக்கையை மாவட்ட நிர்வாகத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்ற அறங்காவலர் குழு தலைவர் அருள்முருகனுக்கும் முதலூர் பகுதி பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் நன்றி தெரிவித்து பாராட்டி வருகின்றனர். மதுரை செங்கோட்டை பாசஞ்சர் ரயில் வருகிற 27ஆம் தேதி முதல் எக்ஸ்பிரஸ் ரயிலாக மாற்றப்பட்டு குருவாயூர் வரை இயக்கப்படுகிறது. மதுரை கோட்டை ரயில்வேக்கு உட்பட்ட மதுரை செங்கோட்டை ரயிலையும் செங்கோட்டை குருவாயூர் ரயிலையும் இணைக்க வேண்டும் என்று பயணிகள் தரப்பில் வலியுறுத்தப்பட்டு வந்தது. அதனைத் தொடர்ந்து இந்த விவகாரம் குறித்து எம்பிக்கள் ஆலோசனை கூட்டத்தில் எண்ணக ரயில்வே பொது மேலாளரிடமும் வலியுறுத்தப்பட்டது. பயணிகளின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப ரயில் இயக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதால் இந்த ரயிலை நீட்டிப்பு செய்ய பரிந்துரை செய்து மதுரை கோட்டை மேலாளர் அலுவலகம் தென்னக ரயில்வே மேலாளருக்கு கடிதம் எழுதியது. இந்த நிலையில் மதுரை செங்கோட்டை ரயிலை குருவாயூர் வரை நீட்டிப்பு செய்து ரயில்வே வாரியம் உத்தரவிட்டுள்ளது. இதற்காக மதுரை செங்கோட்டை எக்ஸ்பிரஸ் பாசஞ்சர் ரயில், செங்கோட்டை கொல்லம் எக்ஸ்பிரஸ் பாசஞ்சர் ரயில் மற்றும் புனலூர் குருவாயூர் எக்ஸ்பிரஸ் ரயில் ஆகிய 3 ரயில்களும் ஒன்றாக இணைக்கப்பட்டு ஒரே ரயிலாக இயக்கப்பட உள்ளது. இதில் குருவாயூர் புனலூர் எக்ஸ்பிரஸ் ரயில் குருவாயூரிலிருந்து தினமும் அதிகாலை 5:45 புறப்பட்டு மதியம் 1:45 புனலூர் வந்தடைகிறது. மறுமார்க்கத்தில் புனலூர் குருவாயூர் எக்ஸ்பிரஸ் ரயில் புனலூரில் இருந்து மாலை 6:25 புறப்பட்டு நள்ளிரவு 2:10 குருவாயூர் சென்றடைகிறது. தற்போது இந்த 3 ரயில்களும் ஒன்றாக இணைக்கப்பட்டு மதுரை குருவாயூர் எக்ஸ்பிரஸ் ரயில் வருகிற 27ஆம் தேதி முதலும், குருவாயூர் மதுரை எக்ஸ்பிரஸ் ரயில் வருகிற 28ஆம் தேதி முதலும் இயக்கப்பட உள்ளது.